Hi friends, I welcome all of you to Ranjis Flavours. இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிற இந்த ரெசிபி கடாய் பன்னீர். ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ரொம்ப விரும்பி இதை சாப்பிடுவோம். இதுக்கு ஒரு கடாய் வச்சு நான் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். இந்த பட்டர் உருகினதுக்கப்புறம் நம்ம வந்து பன்னீரை எடுத்து அதில் வறக்கணும். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் போட்டிருக்கேன். இந்த பன்னீரை இந்த மாதிரி சைஸில் க்யூபாக எடுத்து 250 கிராம்ஸ் பன்னீர் எடுத்து நான் இதை லைட்டாக அதை வதக்கிக்கிறேன். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, அப்புறம் அது கெட்டியாயிடும். சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கினா போகும். இப்போ இந்த பன்னீரை நம்ம வதக்கியாச்சு, நான் உடனே இதை எடுத்துடுறேன். ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்க வேண்டாம். ஸோ இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுனுள்ளலாம். இதுக்கப்புறம் இதே இந்த எண்ணெயில் நான் வந்து ஒரே ஒரு கொடமிளகா, அதை கொஞ்சம் பெரிய ஸ்லைஸாக நறுக்கி அதையும் நம்ம இதில் வதக்கிக்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் எல்லோ கலர், ரெட்டு கலர் குடமிளகா இருந்தால் கூட அதை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எங்கிட்ட ஒரு க்ரீன் மட்டும்தான் இருக்குது, அதனால் நான் இதை க்ரீனை போடுறேன். இதை வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஜஸ்ட்டு வதக்கிண்டா போகிறோம். ஸோ இதையும் நம்ம தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுனுடலாம். இது வதங்கியாச்சு. இப்போ இதே எண்ணெயில் நான் வந்து ஜீரகம் 1 டீஸ்பூன் போடுறேன். இந்த ஜீரகம் வெடித்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி 1 இன்ச் இஞ்சியை சின்னதாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கார்லிக் பூண்டு 1-8, அதை நல்லா குட்டி குட்டியாக நம்ம நறுக்கி அதையும் சேர்த்துருக்கேன். அண்ட் பொடியாக நறுக்கின 1 பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்து நான் இப்போ வதக்கிறேன். இப்போ இந்த வெங்காயமும் ஒரு மாதிரி நல்லா இது வதங்கியிருக்கு. இந்த வெங்காயம் வந்து நீங்கள் குடமிளகாய் எப்படி நறுக்கிறாளோ அதே மாதிரி கூட நம்ம நறுக்கிக்கலாம். இப்போ இதில் 1 பெரிய டொமேட்டோ கட் பண்ணி நான் இதையும் சேர்த்து இதை வதக்கிறேன். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், அதையும் சேர்த்து நான் இப்போ வதக்கிக்கிறேன். கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோ பியூரி, அதில் வந்து 2 கிரீன் சில்லி அண்டு 1/2 இன்ச் ஜிஞ்சர் இஞ்சி, அதையும் சேர்த்து நான் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதில் போட்டுடலாம். அண்டு ஜீரக பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், இதையும் நம்ம வதக்கிக்கிறோம். இதில் வந்து கசூரி மேத்தி அதுவும் 1 டீஸ்பூன் நான் இப்போ போடுறேன். இந்த ரெசிப்பியில் நம்ம எவ்வளவு வெங்காயம் எடுக்கிறோமோ அதை போல் 2x தக்காளி எடுத்துக்கணும். கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி அண்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக நாம் இதில் போட்டிருக்கோம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வதக்கியிருக்கோம். இதில் வந்து இந்த ஆயில் தனியாக அந்த பேனில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை வதக்கணும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 கப்பு வாட்டர் நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மூடி வச்சு அதை கொதிக்க விடணும். இப்போ இது 2 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு குக் பண்ணுறேன் நான். இப்போ 2 நிமிஷம் அப்புறம் நான் அதை திறந்து பார்க்குறேன். இந்த கிரேவி நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம அதை வதக்கி வச்சுருக்கிற குடமிளகாயும் பன்னீரையும் நான் இதில் சேர்க்குறேன். இந்த கிரேவியோட அந்த டேஸ்ட் எல்லாம் அந்த பன்னீரில் வரணும், அதனால் திருப்பியும் நம்ம அதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் சால்ட் போட்டு இதை குக் பண்ணுறோம். அந்த கிரேவியோட டேஸ்டெல்லாம் இதில் நல்லா இறங்கும். இப்போ நல்லா குக் ஆகிருக்கு. அந்த கேப்சிகமும் அந்த க்ரீன் கலர் மாறாமல் அப்படியே இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இது இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுத்து நம்ம கடாய் பன்னீர். இதில் மேலே கொத்தமல்லி நான் இதில் தூவுறேன். இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் இதை செஞ்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம இதில் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சப்போஸ் உங்கள்கிட்ட க்ரீம் இல்லைன்னா நீங்கள் கேஷ்யூ கூட அரைச்சி இதோட சேர்க்கலாம். இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கடாய் பன்னீர் நம்ம செஞ்சு முடிச்சுட்டோம். இது ஹாட்டாக சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் சர்விங் பவுலில் எடுத்து வைக்கிறேன். இப்போ யம்மி டேஸ்டி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரொட்டி, பராட்டா, ரைஸ் எதோட கூட சைட் டிஷ்ஷாக நம்ம இதை சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப நம்ம விரும்பி சாப்பிட்றது இந்த பன்னீரில் இந்த கடாய் பன்னீர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு எழுதி அனுப்புங்க. ஐ வில் பி வெரி வெரி மச் ப்ளீஸ்டு டு ஹியர் யுவர் கமெண்ட்ஸ்.
ரொம்ப நல்லா வந்திருக்கு. வில் பி மீட்டிங் வெரி சூன் வித் எ வெரி நியூ ரெசிபி. தேங்க்யூ ஸோ மச். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் பட்டன் ஃபார் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ். தேங்க்யூ, பை.